அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது அரவாணிகளோட ஆசை பத்தி. தோஷங்கள் விலகறதுக்கு அரவாணிகளோட ஆசை நமக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஜோதிட ரீதியா பார்க்கும்போது அரவாணிகளோட ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களுக்கு உதவி செய்வது ஒரு ஜாதகருக்கு என்றுமே ஏற்றம் தரக்கூடியதாகவும் இருக்கும். அரவாணிகள் கண்ணனோட வாரிசுகள் ஆவார். அரவாணிகள் நம்மை ஆசீர்வாதம் செய்யும் போது அது கண்ணனை நம்மளை ஆசீர்வாதம் செய்வது போன்றது. பரிகாரம் எதுவுமே பலனளிக்கவில்லை என்ற நிலை இருந்தாலுமே திருநங்கை கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கும் போது உடனே உயர்ந்த நிலை தரக்கூடியது. அரவாணிகள் புதன் அம்சம், பலவித திருஷ்டிகள் விளங்குவதும் அரவாணிகள் ஆசைகள் தான். சிலர் பரிகாரம் செய்த உடனே நல்ல பலன் தெரியும். அதனுடைய உள்காரணத்தை பார்த்தால் பயணம் மேற்கொள்ளும் போது ஏதேனும் அரவாணிகளுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய ஆசை தரும்போது அந்த பரிகாரத்தை மீறிய நட்பலன் கிட்டும். புத்திர தோஷம், திருமண தோஷம், மாங்கல்ய தோஷம் தீராத கடன் உடையவர்களும் அரவாணிகளிடம் ஆசி வாங்கினால் தோஷங்கள் நீங்குவது உறுதி. சுய தொழில் செய்வோர், பெரிய நிறுவனங்கள் நடத்துபவர்கள் என்றுமே ஏற்றம் பெற திருஷ்டி விளங்க இது போன்ற அரவாணிகள் கூடவே வேலைக்கு வைத்திருப்பது சிறந்ததா இருக்கும். அதனால வாழ்க்கையில உயர்றதுக்கு அரவாணிகளோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நீங்க மார்வாடிகளை பார்த்தீங்கன்னா அவங்க அரவாணிக கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்க கையிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க அரவாணி வராங்கன்னா அவங்க கையில் 10 ரூபா கொடுத்து அவங்க கையிலேருந்து 5 ரூபா வாங்கி அவங்களோட கல்லாப்பட்டியில் போட்டுப்பாங்க. இது போல் அவங்க செய்யறதுனால அவங்களுக்கு ஏற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் மார்வாடிகள் எப்பயுமே உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அதனால அரவாணிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முயற்சி பண்ணுங்க. மிக்க நன்றி.